நித்யானந்தாவுக்கும் விவேகானந்தருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டேன். நான் நடுவர் ஐயா, நித்யானந்தாவுக்கும் விவேகானந்தாவுக்கும் என்ன வித்தியாசம்? நான் என்ன சொன்னாலும் மாட்டிக்கிடுவேன். நீங்களும் பத்திரிகையில் பல வகையான சாமியார்களை பார்த்துருப்பீங்க. குவாட்டர் சாமியார், குவாட்டர் அடிச்சுட்டு மக்களுக்கு நல்லது சொல்லுவார், அப்படி ஒரு சாமியார். இன்னொரு விளக்கமாறு சாமியார்னு ஒருத்தர் இருக்கார், கையில் இந்த பக்கம் தென்னை விளக்கமாறு, இங்கிட்டு ஈச்சை விளக்கமாறு வச்சு அதை நெத்தியில் அடிச்சடிச்சு நல்லது சொல்லிட்டு இருப்பார். அவருக்கு பேர் விளக்கமாறு சாமியார். இன்னொரு சாமியார் எங்கள் ஊரில் இருக்கார், சாக்கடை சாமியார். சாக்கடையிலே தான் உட்காந்துருப்பார். அவரை தேடி நிறைய பேர் வந்து நல்லது கேட்டு போவாங்க, சாக்கடை சாமியார். அதே மாதிரி பல வகையான சாமியார்கள் இருக்காங்க. இன்னும் சில பேர் நெத்தியில் உதச்சி குறி சொல்கிற சாமியார், இங்கே வாங்கணுன்னா தலையை காட்டணுன்னா ஓங்கி மூஞ்சியில் ஒரு உத உதச்சி வாழ்க்கையில் உனக்கு எல்லாம் நல்லது நடக்கணும்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் சாமி, இந்த உதையை வாங்குறதுக்கு தான் நான் உழவு கஷ்டப்பட்டு பசேறி வந்தேன். அன்பார்ந்த இறை மக்களே, இயேசுனுடைய நாமத்தினால் உங்களிடம் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், பட்டிமன்றம்னா ஒரு 6 மாதத்துக்கு பேசவே கூடாதுங்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டேன் நான். 8 நாளே சில பேர், இந்த படத்தில் நான் நடிக்கும் போது சாதாரண ஸ்கூல் டீச்சராகவும் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளராகவும் கொள்கை பரப்பு செயலராகவும் இருந்தேன். படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு அரசாங்க பொறுப்பில் இருக்கேன், தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக இருக்கேன். படம் ரிலீஸ் ஆகும்போது அதேமாதிரி லெட்டர்ஸ் போடுறப்ப அதை சேர்த்து போட்டுருங்க சார், திண்டுக்கல் லியோனி தலைவர், தமிழ்நாடு பாடநூல் கழகம்னு போட்டிங்கன்னா சினிமாவுக்கு ஒரு ஆஹா, பாடநூல் கழக தலைவர்லாம் சினிமாவை மதித்து நடிச்சிருக்காருன்ட்டு இந்த சினிமாங்கிற தொழில் மேலே இன்னும் மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் வரும். ரொம்ப அருமையாக தயாரித்து மிக சிறப்பாக வருகிற ஜூலை 8ஆம் தேதி வெளியிடப் போகின்ற பன்னிக்குட்டி என்ற அந்த படத்தில் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே வந்து தான் எனக்கே தெரியும். காரணம், என் காட்சியில் ஒரு குறிப்பிட்ட ஆட்களோடு தான் நான் நடித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஷூட் பண்ண படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிறதுங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். இந்த படத்தில் வந்து 21 வருஷத்துக்கு முன்னாடி கங்கா கௌரிங்கிற ஒரு படத்தில் வடிவேலுக்கும் அருண் விஜய்க்கும் அப்பாவாக நடித்தேன் ஒரு கேரக்டர். அதுக்கு பிறகு எத்தனையோ பட வாய்ப்புகள் வந்தது. சிவாஜி படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு மாமனாராக நடிக்கக்கூடிய கேரக்டர்லாம் வந்தது. அப்போ ஸ்கூலில் நான் ஒரு ஆசிரியராக இருந்ததுனால சினிமாவில் நடிக்கிறதுக்கு எனக்கு லீவு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, ரிசைன் பண்ணிட்டு போ இல்லாட்டி வாத்தியார் வேலை பாரு. அந்த நெருக்கடிக்குள்ளானதுனால அந்த படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போச்சு. அதுக்கு பிறகு இன்றைக்கி வந்து அனுச்சரன் சார் வந்து என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு முதல்ல அவருக்கு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் என்னை பட்டிமன்ற நடுவர், நான் தான் எல்லாருக்கும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பேன், ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு தங்கதுரை. நீங்கள் முதல்ல பேசுங்க, அப்புறம் நாங்கள்லாம் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு பெல் அடித்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. உண்மையில் அது ஒரு புது அனுபவம் தான் இந்த இடத்துல. அது ரொம்ப அருமையான ஒரு நல்ல நேரம் இது. பத்திரிகையாளர்கள், ஊடகவியல் நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தில் வந்து என்னை அவர் எப்படி தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நடிக்கணும், உங்களுக்காகவேண்டியே இந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு சாமியார் கேரக்டர் சொன்னார். சாமியார்களை பற்றி நிறைய நாங்கள் மேடையில் எல்லாம் பேசியிருக்கோம். மேடையில் பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கப்போ ஒரு பேச்சாளர் திடீர்னு ஒரு கேள்வி கேட்டான், நித்யானந்தாவுக்கும் விவேகானந்தருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டான் டக்குன்னு. நான் நடுவர், ஐயா, நித்யானந்தாவுக்கும் விவேகானந்தாவுக்கும் என்ன வித்தியாசம்? நான் என்ன சொன்னாலும் மாட்டிக்கிடுவேன். ஏன்னா விவேகானந்தர் ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட், ஜீன். அவர் நித்யானந்தா ஒரு அவர் எப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த ரெண்டு பேரும் இணைச்சி ரெண்டு பேர்த்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறேன். நான் ஒரு நடுவராக எப்படி பதில் சொல்ல முடியும் டக்குன்னு? இதுதானே எங்களுக்கு பொழப்பே. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டோன்னா அதுக்கு ஒரு பதில், உடனே ஒரு பதில் சொன்னேன். விவேகானந்தர் அவருடைய சீடர்களால் அவர் பிரபல்யமானார், நித்யானந்தா சீடிகளால் பிரபல்யமானார்னு. உடனே எல்லாம் இதே மாதிரி தான் கைத்தட்டு. உடனே நான், சீடருக்கு பெண்பால் சீடி கிடையாது, சீடினா காம்பாக்ட் டிஸ்க்கு அப்படின்ட்டேன் நான். உடனே அதுக்கு ரசிகர்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு. சாமியார்களில் பல வகை இருக்குது. நீங்களும் பத்திரிகையில் பல வகையான சாமியார்களை பார்த்துருப்பீங்க. குவாட்டர் சாமியார், குவாட்டர் அடிச்சுட்டு மக்களுக்கு நல்லது சொல்லுவார், அப்படி ஒரு சாமியார்.
இன்னொரு விளக்கமாரி சாமியார்னு ஒருத்தர் இருக்கார், கையில் இந்த பக்கம் தென்னை விளக்கமாரி இங்கிட்டு ஈச்ச விளக்கமாரி வச்சு அதை நெத்தியில் அடிச்சடித்து நல்லது சொல்லிகிட்டு இருப்பார். அவருக்கு பேர் விளக்கமாரி சாமியார். இன்னொரு சாமியார் எங்கள் ஊரில் இருக்கார், சாக்கடை சாமியார். சாக்கடையிலே தான் உட்காந்துருப்பார் அவர். அவரை தேடி நிறைய பேர் வந்து நல்லது கேட்டு போவாங்க, சாக்கடை சாமியார். அதே மாதிரி பல வகையான சாமியார்கள் இருக்காங்க. இன்னும் சில பேர் நெத்தியில் உதச்சி குறி சொல்கிற சாமியார், இங்கே வாங்கணுன்னா தலையை காட்டணுன்னா ஓங்கி மூஞ்சியில் ஒரு உத உதச்சி வாழ்க்கையில் உனக்கு எல்லாம் நல்லது நடக்கணும்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் சாமி, இந்த உதையை வாங்கிறதுக்கு தான் நான் உழவு கஷ்டப்பட்டு பசேறி வந்தேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சாமியார்கிட்ட உத வாங்கி நல்ல கருத்து வாங்கிட்டு போனேன். சாமியாருங்க பல வகையான சாமியாருங்க இருக்காங்க, டான்ஸ் ஆடி குறி சொல்கிறவங்க. இன்னொரு சாமியார் இருக்கார், சிகரெட் குடிச்சிக்கிட்டே இருப்பார் எங்கள் ஊரில். வெறும் ஒரு அஞ்சு சிகரெட் குடித்தோன்னே அப்படியே பார்ப்பார், உன் மகனுக்கு பொண்ணு கிடைக்கும் போயிட்டு வாடா அப்படின்னார். சிகரெட்டுக்கும் அவர் மகனுக்கு பொண்ணு கிடைக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம், ஆனால் அவன் கிடச்சிருன்ற நம்பிக்கையோடு போவாங்க. சிகரெட் குடிக்கிற சாமியார், மௌன சாமியார், ஒன்றுமே போடாத சாமியார் இருக்கார். ஒருத்தர் இருந்தார், இறந்துட்டார் எங்கள் ஊர் பக்கத்தில், கசவனம்பட்டி சாமியார். அவரை பார்க்குறதுக்கு பெண்கள் தான் நிறைய பேர் வருவாங்க, அப்படி தான் உட்காந்துருப்பார், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யாருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணங்களே வராது. அவர் முன்னாடி நின்றுவார், கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க. பல வகையான சாமியார்களை நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்கான். ஆனால் எனக்கு ஒரு சாமியார் கேரக்டரை நம்ம டைரக்டர் கொடுத்துருக்காரு. சாமியார் கேரக்டரை லியோனிக்கு கொடுத்து இது அவன் எப்படி நடிக்கிறான்னு பார்க்கணும் அப்படின்னு என்னை திட்டம் போட்டு அந்த கேரக்டரை அனந்தசரன் சார் கொடுத்துருக்காரு. அவருடைய மிகப்பெரிய ரசிகர்களில் நான் ஒருத்தன். காரணம், கிருமி படத்தில் அவர் கொடுத்த ஒரு அற்புதமான மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எந்த டைரக்டரும் கொடுக்காத ஒரு மெசேஜ். அது வந்து சாரோட மிகப்பெரிய தீவிரமான ரசிகர். 21 வருஷத்துக்கு பிற்பாடு ஒரு டைரக்டர்கிட்ட நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நடித்த டைரக்டர் என்னுடைய அருமை தம்பி அனுசரன். அவரை பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் மாதிரியே இருப்பார், பங்கு சாமியார் மாதிரி இருப்பார். அன்பார்ந்த இறை மக்களே, இயேசுனுடைய நாமத்தினால் உங்களிடம் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் அப்படின்னு மட்டும் அவரை பேச வைங்க, எப்படியும் 10,000 பேர் கூடிடுவாங்க. அந்த ஃபேஸுக்கு அப்படி ஒரு கிளாமர் இருக்கு. அப்படி உள்ள ஒரு ஃபேஸ் வந்து சினிமாவில் டைரக்ஷன் பண்ணதை பார்த்து நான் ரொம்ப, அவர் டைரக்ட் பண்ண முறை எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் கங்கா கௌரியில் ஒரு டைரக்டர் மாதேஸ்வரன், அவர் ஏதாவது ஒரு சிக்கலான கோபமான சூழ்நிலை வந்துருச்சுன்னா செட்டை விட்டு ஓடி போயிடுவார். வடிவேல் சார் என்ன வரல, அப்படியா இந்தா வர்றேன்ட்டு போயிடுவார். நாங்கள் பூரா மேக்கப்பை போட்டு இப்படியே உட்காந்துருப்போம், எங்கடா போயிட்டார் டைரக்டர் அப்படின்ட்டு கோபத்தில் போயிட்டார் சார் அப்படின்னு. எங்கே போயிருக்காருனே தெரியாது. கோபம் வந்தால் இடத்த காலி பண்ணுற டைரக்டரு நான் முத முதல்ல பார்த்தவர். இன்னும் அவரே வந்து இன்னும் சில இடத்துல சிக்கலான சூழ்நிலை வந்துச்சுன்னா பேசாமல் நின்றுவார், சார் எல்லாம் ரெடியாக இருக்குது சார், மழை வந்துருச்சு சார், அப்படியா இப்படியே நிற்பார். என்னடா சொல்ல போகிறாருன்னு நான் வடிவேல்லாம் வாய் பார்த்துட்டே இருப்பான். அப்போ வடிவேல் சொல்கிறார், என்ன நடுமுதலில் தீப்பிடிச்ச மாதிரில இருக்காரு டைரக்டரு, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அவர் சொன்ன உதாரணம் பாருங்கள், நடுமுதுகில் தீப்பிடிச்சா எப்படி இருக்கும், அதை அணைக்கவும் முடியாது ஒன்றும் செய்ய முடியாது. நடுமுதுகில் தீப்பிடிச்ச மாதிரி டைரக்டர் இருக்காரு, என்ன இல்லையோனு என்ன நினைக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் ஒரு முடிவு சொல்லுவார். அப்படி ஒரு டைரக்டர்கிட்ட நடித்தேன் நான். அதுக்கப்புறம் காதலர் தினம்னு ஒரு படத்தில் கதிர் சார் அவருடைய டைரக்ஷனில் நடித்தேன் நான். எனக்கு பட்டிமன்ற நடுவராக தான் கேரக்டரு. அது வந்து பெங்களூர் செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் ஆடிட்டோரியத்தில் எடுத்தாங்க. அதில் நான் நடுவர், ஒரு அணியில் வந்து விஷால், இது விஷால் குணால் அவர் ஒரு அணித்தலைவர், இன்னொரு அணித்தலைவர் சின்னி ஜெயந்தி. கல்லூரி காதல் சுகமானதா சுமையானதா, நான் நடுவர். அதில் குணால் பேசுகிறப்ப சோனாலி பிந்திரே கதாநாயகி உள்ளே வருவாங்க, அவர் பேசுகிறத பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி லவ் பண்ணுவாங்க. இதுதான் அந்த காட்சி. கிட்டத்தட்ட 11 நாள் எடுத்தார் அந்த ஒரு 3 நிமிஷ காட்சியை. ஸ்ரீராம் சார் கேமராமேன் எப்படி உயிர் எடுத்திருப்பார்னு யோசனை பண்ணி பாருங்கள். இங்கிட்டு திரும்பினோன்னு, நோ திரும்ப அப்படின்னு. உண்மையிலே எனக்கு பட்டிமன்றன்னு ஒரு 6 மாதத்துக்கு பேசவே கூடாதுங்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டேன் நான். ஒரே வசனத்தை 200 தடவை பேசியிருந்தால் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் யோசனை பண்ணி பாருங்கள். நாங்களாம் ஸ்கிரிப்டே இல்லாமல் ஸ்பான்டேனியஸாக பேசுகிறவங்க.
எனக்கிட்ட வந்து ஒரு வரியை 200 தடவை திருப்பி திருப்பி சொல்ல வச்சு நடித்து, அது ஏன் அந்த நிலைமைக்கு அப்படி எடுத்தாங்களோ, அந்த படம் அந்த காட்சி படத்தில் வரவே இல்லை. நான் அப்போ கனடாவில் டொரண்டோவில் இருந்தேன், காதலர் தினத்தில் நான் நடிச்சிருக்கேன்ட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி கூட்டு போய் படம் முடியுது எங்கே சார் காணான்னு எனக்கிட்ட கேட்காமையே நான் நடித்த சீனை வெட்டி விட்டாங்க அந்த படத்தில். அப்படி ரெண்டாவது ஒரு டைரக்டரை பார்த்தேன், கதிர் சார். அவர் கோவப்பட்டு கத்துறதெல்லாம் பார்த்தா என்னடா இந்த சினிமா நமக்கு தேவை தானா அப்படிங்கிற மாதிரி அப்படிம்பார். யாரை திட்டாருன்னே தெரில, நானும் நிற்பேன் சின்ன ஜெயந்தி நிற்பார். இப்படியே என்ன யாரங்க திட்டுறாரு, நம்மளை தான் சார் அப்படிம்பார் சின்ன ஜெயந்தி. அப்படிலாம் ஒரு திட்டு கோவப்பட்டு டென்ஷன் ஆகிற டைரக்டர்களை பார்த்துருக்கேன். ஆனால் எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் அமைதியாக கூலாக டைரக்ட் பண்ண முடியும்னு நான் பார்த்த டைரக்டர்களில் என் தம்பி அனுச்சரன் வந்து அதில் ஜெம். உண்மையில் என்னுடைய திறமை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதில் என்னை இன்னொரு தடவை நடிக்க சொல்கிறதுக்கு சங்கடப்படுவார் சார். அது நல்லா தான் சார் இருந்துச்சு, இன்னொரு தடவை இன்னொன்று பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை ஒரு மூணு இது எடுத்துக்கிட்டு எது நல்லதோ அதை வச்சுக்கிறேன் சார்ம்பார். அது நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டார், நீங்கள் செஞ்சது நல்லா இல்லை சார் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு மாதிரி நினச்சிருவேன்ட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு இதே எடுத்துக்கிறேன் சார், அதில் எது நல்லதோ அதை வச்சுக்கிறேன் சார் அப்படிம்பார். அந்த மாதிரி அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு பெரிய அனுபவம், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அனுபவம். அதில் கூட வந்து என் கூட நடித்த தம்பி தங்கதுரை, ராமர், கருணாகரன். கருணாகரன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய வாய்ஸ் தான். டே என்ன அப்படிம்பார், ஒரு கதாநாயகனுக்கு அந்த வாய்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய அரசியல் தலைவர், அரசியல்வாதி எங்கள் ஊரில் இருந்தார். நான் சின்ன பையனாக இருக்கப்போ கண்ணங்கரேன்னு ஆள் முரட்டாள், இவ்வளோ பெரிய மீசை, ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர். அவரை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் இப்பொழுது மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார், அண்ணன் அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார் அப்படின்னோட பெரிய கூட்டம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்தோன்னே அவருக்கு சால்வைகள் எல்லாம் போட்டுட்டு அப்படி மேடைக்கிட்ட அப்படி வந்தார், மீசை அப்படி லேசாக அப்படி ஏற்றிட்டு அன்பார்ந்த பெரியவர்களே அண்ணார் பாருங்க, சிரிச்சிய நாள்லாம் வகரெலாம் பண்ண என்னடா இந்த உருவத்துக்கும் இந்த குரலும். அந்த ஆள் ஒரு மாதம்தான் இருந்தார் ஒன்றிய பெருந்தலைவராக, அந்த குரல்னாலே அழிஞ்சார் அவர். அவர் மிரட்டினாலே எல்லாம் சிரிப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய், என்ன இன்ஸ்பெக்டர் இல்லை சார் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ என்ன பெரிய இது அப்படிம்பாங்க. அவ்வளோ பெரிய உருவத்தில் கருணாகரனை பற்றி பேசுகிறப்ப ரெண்டு தடவை கரண்ட்டு கட்டு. கண்டிப்பாக அந்த படம் கருணாகரனுக்கு பெரிய பிரேக் அமையும்னு நான் நம்புகிறேன். இளையராஜா இசையமைக்கும் போது அன்னைக்கிளி உன்னை தேடுதேன்னு முதல் லைன் பாடினோடனே கரண்ட்டு கட்டாச்சு. அதனால் கருணாகரன் ஹீரோவை பற்றி பேசும்போது ரெண்டு தடவை கரண்ட்டு கட்டாயிருக்கனால இது டபுள் ஹிட் ஆகும் கருணாகரனுக்கு. அதனால் தம்பியை நான் மனமாற நான் வாழ்த்துக்கிறேன். அந்த வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அந்த ஒரு மொழி இருக்குது பார்த்தீங்களா, அது பல வகையான ஒரு மெசேஜை சொல்கிற மொழி. அது போலீஸ் ஸ்டேஷனில் முழிச்சா திருட்டு மொழி மாதிரி இருக்கும், லவ்வருக்கு முன்னாடி முழித்தா அசடு வழிகிற மொழியாக இருக்கும். அதை வந்து ரொம்ப அழகாக நம்ம அனுச்சரன் சார் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கருணாகரன்ட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல இன்னொரு பரிணாமத்தை கொண்டு வந்திருக்காரு. அந்த ஹீரோ கூட நடித்தது எனக்கு ஒரு பெரிய 21 வருடம் கழித்து ஒரு புது ஹீரோ, ஒரு நல்ல நான் ரசிக்கிற ஒரு ஹீரோ கூட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ராமர் கூட நடித்ததற்க ஒரு சீனில் நான் சொல்கிறப்பே எனக்கு இப்போ சிரிப்பு வருது. கத்தி அப்படி ஓங்குறப்ப ஒரு ரியாக்ஷன் காமிச்சார், ஐயோ. நாங்கள் திரும்ப அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு. நினச்சி நினச்சி நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் பேசி லட்சக்கணக்கான பேர் சிரித்து அனுபவம் எனக்கு இருக்குது. ஆனால் என்னை ஒரு மணி நேரம் சிரிக்க வைத்த ஒரு அற்புதமான கலைஞர் என் தம்பி ராமர் தான். அவர் கூட நடித்தது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான அந்த காட்சியை நீங்கள் திரையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிப்பீங்க. சிரிக்காமல் ரொம்ப சைலண்ட்டாக இருந்த அனுச்சரன் சார் கூட அப்படி சிரிச்சிட்டார். கேமராக்காரரு கொஞ்ச நேரம் இப்படி 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 இப்படின்ட்டு அந்த கேமராவில் திரும்ப இன்னொரு தடவை எடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு ரசித்து அந்த காட்சியை நாங்கள் ஷூட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பெரிய குகைக்குள்ளே ஒரு சாமியாரை உட்கார வச்சு ரொம்ப நல்ல காட்சி அது. அதனால் அவங்களோட நடித்தது எனக்கு ஒரு பெரிய பெருமை.
பன்னிக்குட்டி இந்த இந்த படத்து பேரை கேட்டாலே என்ன இப்படி பேர் வச்சுருக்காங்க. இது ஒரு அந்த விலங்கே வந்து ஒரு நல்ல சகுனத்தை கொடுக்கக்கூடிய விலங்கு இல்லையே, இப்படி ஒரு பேரை வச்சுருக்காங்களேன்ட்டு. ஆனால் இந்த பேருக்குள்ளே எவ்வளோ ஒரு அழகு இருக்குது தெரியுமா? இந்த மேலே இருக்கிற வார்த்தை பன்னின்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளை பல இடத்துல காப்பாற்றுற வார்த்தை. ஆங்கிலம் தெரியாதவர்கள்லாம் அந்த பன்னிங்கிற வார்த்தையை வச்சு தான் இங்கிலீஷை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் போய் இதே மாதிரி தான் ட்ரை பண்ணி அவங்கள்ட்ட வந்து ஒர்க் பண்ணி பல விதமாக இம்ப்ரெஸ் பண்ணி அப்புறம் நான் வந்து அவங்கள்ட்ட வந்து டைரக்ட் பண்ணி அப்புறம் டைலாக்கை ரைட் பண்ணி ஆக்ட் பண்ணி அப்படின்ட்டு இத்தனை பண்ணி ஏண்டா ஒரு வாக்கியத்தில் 15 பண்ணியை போட்டு பேசுகிறியான்ட்டு. அந்த ஆங்கிலம் தெரியாதவர்களுக்கு ரொம்ப அற்புதமாக பயன்படுற ஒரு வார்த்தை தான் பன்னிங்கிற வார்த்தை. குட்டிங்கிறது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. வீட்டில் யாரையாவது நம்ம ரொம்ப நேசித்தோம்னா அவங்கள குட்டின்னு கூப்பிடுவோம். கழுதை கூட பாருங்கள், குட்டியில் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த இரண்டு அழகான சொற்கள் சேர்ந்த ஒரு சொல்லு ஒரு படத்தலைப்பாக தான் இதை நான் பார்க்குறேன். இது ஒரு விலங்கினுடைய பெயரை குறிப்பிட்ட தலைப்பு இல்லை. பன்னி என்ற ஒரு அழகான அந்த வார்த்தையும் குட்டி என்ற இனிமையான வார்த்தையும் சேர்ந்த ஒரு கலவை தான் இந்த பன்னிக்குட்டி. அதனால் இந்த படம் அது ரிலீஸ் ஆகிற டேட் பார்த்திங்களா, 8ஆம் தேதி. 8 நாளே சில பேர் நாளைக்கு வச்சுக்கிறலாம் அப்படிம்பாங்க. ஆனால் தைரியமாக இந்த படத்தை வந்து ப்ரொடியூசர் வந்து 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்கிறது உண்மையிலே அவருடைய துணிச்சலை தான் உண்மையிலே காட்டுது. அதனால் உண்மையிலே இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல மெசேஜ் என்னென்னா நம்பிக்கை கொடுக்குறது. ரொம்ப நேரம் பேசிகிட்ருக்கேண்ணா சார். ஓகே, நம்பிக்கை கொடுக்குறது ரொம்ப முக்கியம். காரணம் சில பேர்லாம் சவிக்கம் இல்லாதவனை பார்க்க வருவாங்க, 2 கிலோ ஆரஞ்சு பழமும் 2 சாத்துக்குடியும் வாங்கிட்டு வந்து, மாமா மாமா நெஞ்சு வழியா இந்த சாத்துக்குடி வச்சுருக்கேன் ஆர்லிக்ஸ் பாட்டிலு அப்படின்னு வச்சுட்டு, நெஞ்சு வழியா எந்த பக்கம், இடது பக்கம், வலிக்கப்படாத ஐயா இடது பக்கம்மா, ஐயோ 1 மணிக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்துதா அப்படின்னா, ஆமாம் அப்படின்றான். காலையில் கிருகிருன்னு வருதா, ஆமாம் இதே மாதிரி தான் எங்கள் பெரியப்பா கிருந்துச்சு, இப்போத்தையும் 4 நாளைக்கு முன்னாடி தான் இறந்தார், உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு எழுப்புறான் செத்துட்டான். 4 வார்த்தை போதும் ஒரு மனுஷனை காலி பண்ணுறது. எதுக்கு ஆரஞ்சு பழம் சாத்துக்குடி வாங்கிட்டு வந்த, அவனை கொல்றதுக்கா? ஆனால் சில பேர் எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டான். அந்த நோயாளியை பார்த்து, மாமா என்னம்மாமா நீலாம் நெஞ்சுவலின்னு வந்து படுக்கலாமா, என்னையெல்லாம் 6 தடவை அறுத்துருக்காங்கிட்டு சட்டையை கழிச்சு அந்த நெஞ்சு ஆப்ரேஷன் பண்ண தையலை காட்டுவாங்க. வேறு எத்தனை தடவை அறுத்துருக்காங்க பார்த்தியா, நான் நல்லா இல்லை, ஒன்றும் செய்யாது மாமா, எந்திரினா 3 நாளில் எந்திரிச்சு வந்துடுவான். ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். அந்த வெல்லும் சொல்லை சொல்பவதுதான் ஒரு மனிதன் வாழ்க்கையினுடைய திருப்பு முனை என்பதை டைரக்டர் இதில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அதனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த சொல்லுக்கு அவ்வளோ பெரிய வலிமை இருக்குது. பஸ்ஸில் டிரைவர் காலைல 5 மணிக்கு வண்டியை எடுப்பார், நல்லா விபூதியெலாம் அடித்து சாமி கும்பிட்டு ஆரம்பிப்பார், சைடு சீட்டில் வந்து உட்காந்து அப்புறம் போயிரும்ல அப்படிமா, டே போகிறது தாண்டா ஓட்டுறேன், ஏன்டா இப்படி வந்து சேர்றீங்க, 3 நாளைக்கு முன்னாடி தான் இதே மாதிரி ஒரு டிரைவர் எடுத்து மரத்தில் மோதினார்னு அவனுக்கு ஆக்சிலேட்டர் எது கிளச்சு எது பிரேக் எதுன்னு மறந்து போய் மோதிடுவேன். அந்த வார்த்தையே அவனை அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். அதனால் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜை அந்த படத்தில் ரொம்ப அருமையாக டைரக்டர் கொடுத்துருக்காரு. ஹீரோயின் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன், அவங்க சகோதரியை ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. தப்பாக நினைக்கிறேன்னா அவங்க பார்க்குறதுக்கு சிம்ரன் மாதிரி இருக்காங்க. சிம்ரன் எப்படி தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ரவுண்டு வந்தாங்களோ அதே மாதிரி நம்ம சகோதரி வந்து சிம்ரன் மாதிரி இருக்கிறதுனால அவங்க சிம்ரன் ரேஞ்சுக்கு அதை விட இன்னும் பெரிய தமிழ் சினிமாவில் அவங்க சாதிக்கணும்னு நான் அன்போடு அவங்கள வாழ்த்துறேன். இந்த படத்தில் கர்ணாரனுக்கு தங்கச்சியாக நடிச்சிருக்கிற அந்த தங்கச்சி, அப்புறம் என்ன படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் நம்ம மியூசிக் டைரக்டர், அவர் ஆண்டவன் கட்டளை படத்துக்கு நீங்கள் தான் சார் மியூசிக்கு, அந்த படத்தில் இருக்க எல்லா பாட்டையும் நான் ரசித்து, யார் இந்த பாட்டை போட்டிருப்பா
அவர்கிட்ட நம்பர் வாங்கி நம்ம பேசணுமேனு அன்னைக்கு நான் நினச்சது இன்றைக்கி தான் நிறைவேறியிருக்கேன். மியூசிக் டைரக்டர் கே அவர் வந்து அந்த பன்னிக்குட்டி பன்னிக்குட்டிங்கிற பாட்டை ரொம்ப அழகாக டியூன் பண்ணியிருக்காரு. அது காதலிக்க நேரம்ல இல்லை பிபி ஸ்ரீனிவாஸ் பாடின அந்த ஒரு வெஸ்டர்ன் டைப். மாடி மேலே மாடி வைத்து கோடி கோடி சேர்த்து வைத்து சீமானே ஹலோ ஹலோ கமான் கமான் கோமானே விஸ்வநாதன் வேலை வேண்டும் விஸ்வநாதன் வேலை வேண்டும் மாடி மேலே மாடி வைத்து கோடி கோடி சேர்த்து வைத்த சீமானே. அந்த பாட்டு டைப்பில் பன்னிக்குட்டி பன்னிக்குட்டி தான் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக போட்டிருக்காரு. அந்த வெஸ்டர்ன் பாட்டு கண்டிப்பாக சின்ன குழந்தைகளுக்கு ஒரு நர்சரி ரைம் மாதிரி எல்லோரும் ரசித்து கேட்பாங்க சார். அதனால் மியூசிக் டைரக்டரு கேமராமேன் இன்னும் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி பெரிய வெற்றி படமாக இது அமையணும். 21 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தில் நான் நடிக்கும்போது சாதாரண ஸ்கூல் டீச்சராகவும் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளராகவும் கொள்கை பரப்பு செயலாளராகவும் இருந்தேன். படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு அரசாங்க பொறுப்பில் இருக்கேன். தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக இருக்கேன். படம் ரிலீஸ் ஆகும்போது அதேமாதிரி லெட்டர்ஸ் போடுறப்ப அதை சேர்த்து போட்டுருங்க சார். திண்டுக்கல் லியோனி தலைவர் தமிழ்நாடு பாடநூல் கழகம்னு போட்டிங்கன்னா சினிமாவுக்கு ஒரு ஆஹா, பாடநூல் கழக தலைவர்லாம் சினிமாவை மதித்து நடிச்சிருக்காருன்ட்டு இந்த சினிமாங்கிற தொழில் மேலே இன்னும் மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த நேரத்தில் நான் சொல்லி இந்த கேப்பில் சிந்து பாடி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.